அழகான பையங்க அவன் ரொம்ப திமிரு பிடிச்ச பையன் அவனுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு லீவ் டேஸ்ல ரொம்ப தூரம் டிராவல் பண்ணுவான் பஸ் இல்லைன்னா ட்ரெயின்ல அவன் டிராவல் பண்ணுவான் எந்த பஸ் சீட் எல்லாம் காலியா இருக்கோ அந்த மாதிரி பஸ்ல அவன் டிராவல் பண்ண ஆசைப்படுவான் ஏன் அப்படின்னா அப்பதான் ஃப்ரெண்ட் சீட்ல கால் தூக்கி போட்டு தூங்க முடியும் அதனாலதான் நம்ம பையனுக்கு இந்த மாதிரி ஒரு கெட்ட ஹேபிட் இருக்குங்க இவனால அதை மாத்திக்கவே முடியல எங்க போனாலும் சரி ஃப்ரெண்ட் சீட்டு காலி இருந்துச்சுன்னா காலத்துக்கு போட்டுவான் ஈவன் அவன் தியேட்டர் போனாலும் ஃப்ரெண்ட் சீட்டு காலி இருந்துச்சுன்னா காலத்துக்கு போட்டுவாங்க அவன் எங்க போனாலும் இந்த பழக்கத்தை அவனால விட முடியல ஒரு நாள் அவனுக்கு ஜப்பான்ல வேலை கிடைக்குதுங்க அவன் ஏர்பிளேன்ல இந்தியால இருந்து ஜப்பான் போறான் ஜப்பான் போய் இறங்கிட்டான் அந்த ஜப்பான் ஏர்போர்ட்ல இருந்து அவன் ஒர்க் பண்ற இடத்துக்கு ரொம்ப தூரம் அதனால அவன் ட்ரெயின்ல போறான் அவன் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ட்ரெயின் ஏறுறான் அவன் ஏற கம்பார்ட்மெண்ட்ல எல்லா சீட்டுமே காலியா இருக்கு அவன் உள்ள போயிட்டு வழக்கம் போல ஃப்ரெண்ட் சீட்ல கால தூக்கி போட்டுட்டு ஜம்முன்னு தூங்கிட்டு போறான் ரொம்ப நேரம் கழிச்சு அடுத்த ஸ்டேஷன் வருது அந்த ஸ்டேஷன்ல ஒரு ஜாப்பனீஸ் ஏறாங்க அந்த ஜாப்பனீஸ் என்ன பண்றான் அப்படின்னா நம்ம இந்தியனோட கால தூக்கி அவன் ஷோல்டர்ல போட்டுன்னு உட்காந்துட்டு வரான் இத கூட தெரியாத நம்மளால நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டு போயிட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த ட்ரெயின் லைட்டை ஜர்க் ஆகுது நம்ம இந்தியனோட தூக்கம் கலையுது கண்மூச்சு பார்த்தா நம்ம இந்தியனோட கால் அந்த ஜாப்பனீஸ் ஷோல்டர் மேல இருக்குங்க பதறி போய் அவங்கள்ட்ட கேட்கறான் ஏங்க என் காலத்துக்கு உங்க ஷோல்டர் மேல போட்டிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான் சார் நீங்க எங்க நாட்டோட விருந்தாளி நீங்க உங்களை நாங்கள் அன்பா பாத்துக்கிறோம் அன்பா உபசரிக்கிறோம் அதனாலதான் உங்க காலத்துக்கு என் ஷோல்டர்ல போட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஜாப்பனீஸ் சொல்றாங்க உடனே நம்ம இந்தியன் கேட்கறான் அதுக்கு என் கால அந்த சேர்மலே இருந்திருக்கலாமே எதுக்கு என் காலத்துக்கு உங்க ஷோல்டர்ல போட்டீங்கன்னு சொல்லிட்டு அவன் கேக்குறான் உடனே ஜாப்பனீஸ் சொல்றான் சார் இது எங்க நாட்டோட சேர் இது நீங்க அது காலை போடுறது அது என்ன அவமதிக்கிற மாதிரி இருக்கு நீங்க என்ன அவமானப்படுத்தாலும் பரவாயில்ல எங்க நாட்டு பொருட்களை நீங்க அவமானப்படுத்தாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஜாப்பனீஸ் சொல்றான் கூட ஒண்ணு சொல்றான் நாங்க எங்க நாட்டு பொருட்களை மதிக்கிறோம் நாங்க எப்பவே வளரஸ் ஆயிட்டோம் நீங்க உங்க நாட்டு பொருட்களை மதிக்க மாட்டீங்க அதனாலதான் வளர்ச்சி லிஸ்ட்ல கூட நீங்க இல்லைன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான் அப்போ இதுல இருந்து நாம ஒன்னு தெரிஞ்சுக்கணுங்க நமக்கு கோபம் வந்தா என்ன பண்றோம் போனை உடைக்கிறோம் டிவி உடைக்கிறோம் எந்த பொருள்லாம் கையில கிடைக்குதோ அந்த பொருள்லாம் போட்டு உடைக்கிறோம் இப்ப இருந்து எப்படிங்க நம்ம நாடு உருப்படும் தனி மனித ஒழுக்கலாம் நம்ம நாடு எப்பவுமே உருப்படாதுங்க வணக்கம்ங்க அது கொஞ்சம் எடுத்து குடுறா சரி சரி கையில பட்ட அழுக்காயிரம்